Hello friends, welcome to JKN Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம் பாரம்பரிய பலகாரங்களுள் ஒன்றான இனிப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சீடை செய்யறதுக்கு நான் வந்து இந்த கப்புல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன். மாவை நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு டீஸ்பூன் எள்ளு, ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பாகுபதம் தேவையில்லைங்க. ஒரு 3 நிமிஷம் பாகு கொதிச்சா போதுங்க. இப்போ பாகு ரெடி ஆயிருச்சுங்க. மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பாகை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு மாவை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ மாவை நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம விரல்களால் உருண்டை செஞ்சுக்கலாங்க. மாவை ரொம்ப அழுத்தி உருண்டை செய்யக்கூடாது. இப்போ நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக உருண்டை செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீடைகளை ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. சீடைகளை நம்ம வறுக்கிறப்ப மொத்தமாக சேர்த்து வறுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், சீடைகள் நல்லா வெந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம சீடைகளை எடுத்துடலாங்க. பாருங்கள், சீடைகள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம சீடைகளை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. ஒரு டேஸ்டியான இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.